ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திலீப். இந்த வீடியோவில் ஆஸ்கார் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் கற்றுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் உங்களால் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முடியும் என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஆஸ்கார் ஃபேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபேஸு, அக்ரெசிவான ஃபேஸும் கூட. கேர் பண்ணுறது ஈஸியாக, ரொம்ப டிஃபிகல்ட்டிலாம் கிடையாது. இது கார்னிவரா வகையை சேர்ந்தது, அதாவது ஊனுன்னு சொல்லுவாங்க இல்லையா, விலங்குகளோட தசை ஒன்று வாழக்கூடிய உயிரினம். இதோட க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30-40 சென்டிமீட்டர் வரலும் இருக்கும் இதோட க்ரோத்து. ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10-20 இயர்ஸ் வரலும் இதோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். நம்ம கரெக்டாக கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா. ஆஸ்கார் ஃபிஷ் கேரில் முதல்ல நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கார் ஃபிஷோட ஃபீடிங் தான். ஆஸ்கார் ஃபிஷை பொறுத்தவரைக்கும் ஃபீடிங் ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா அதோட க்ரோத் வந்து ரொம்ப பீக்காக இருக்கும். அதனால் வந்து அதோடய ஃபீடிங்கை பொறுத்தா அதோடய க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, அதோட என்விரான்மெண்டாக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும். ஸோ அதோட ஃபீடிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஹை கிளாஸ் ஹை குவாலிட்டியான கொஞ்சம் ஃபீடிங் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அதோடய க்ரோத்து நல்லாயிருக்கும். இது எல்லா டைப்பாக உணவையும் சாப்பிடக்கூடியது, இப்போ ஃப்ளேக்ஸு, பெல்லட்ஸு, ஃப்ரோசன் ஃபுட்டு, ஸ்ட்ரிம்ஸு, லைஃப் ஃபுட்டு, எல்லா டைப்பாக உணவையும் சாப்பிடக்கூடியது. லைஃப் ஃபுட்டு, ஃப்ரோசன் ஃபுட்டு, ஸ்ட்ரிம்ஸ் எல்லாமே வந்து ஒரு வெக்கேஷனலாக கொடுங்க, டெய்லியும் கொடுக்காதீங்க. நார்மல் ஃபுட்டு பெல்லட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா டெய்லி பெல்லட்ஸ் கொடுத்தாலும் ஒரு வீக்லி ஒன்ஸ் அல்லது 10 டேஸ், 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் அந்த மாதிரி வந்து லைஃப் ஃபுட் அந்த மாதிரி கொடுங்க. அதோட ஹெல்த் வைஸ் நல்லாயிருக்கும், க்ரோத்தும் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், ஃபுட்டு ஃபீட் பண்ணும்போது எவ்வளோ ஃபுட்டு போட்டாலும் அது சாப்பிடக்கூடிய வகையை சேர்ந்தது. 2 மினிட்ஸ்க்கு மேலே எவ்வளோ ஃபுட்டு மிஞ்சி இருந்தாலும் நீங்கள் உடனே அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. சப்போஸ் அந்த ஃபுட்டு வேஸ்ட் ஆகி கீழே போயிட்டு அடியில் தங்கி இருந்துச்சு அப்படின்னா வாட்டரோட கண்டிஷன் அதை சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது, அதேமாதிரி டிசீஸ் வரவும் சான்சஸ் இருக்குது. அதனால் எவ்வளோ வேஸ்ட் ஃபுட்டு எக்ஸ்ட்ரா ஃபுட்டு இருக்கோ அது 2 மினிட்ஸ்க்கு மேலே வாட்டரில் அப்படியே மேலே இருந்துச்சு அப்படின்னா உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, என் ஃபிஷ் வந்து 2 டேஸாக 3 டேஸாக சாப்பிட மாட்டேங்குது, ஃபீட் எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆஸ்கார் ஃபிஷ் வந்து 2 வீக்ஸ் வரலும் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய உயிரினம் தான். 2 வீக்ஸ் வரலும் அது சாப்பிடாமல் இருந்தாலும் அது இறந்து போகாது, நல்லா தான் இருக்கும். ஸோ உங்கள் ஃபிஷ் வந்து சடனாக வந்து ஃபீட் எடுக்கல அப்படின்னா ஹெல்த் வைஸ் அதுக்கு ஏதாவது இஷ்யூவாக இருக்கும், அதாவது டைஜஷன் இஷ்யூ அல்லது ஓவர் ஃபீடிங்காக கூட இருக்கலாம், அல்லது ஸ்டமக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அது ஒரு என்ன பண்ணுங்கள், 2-3 டேஸ் வந்து ஃபீட் பண்ணாதீங்க அதுக்கு. எப்போதுமே வந்து அந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சு ஃபீட் எடுக்கல அப்படின்னா 2-3 டேஸ் வந்து அதுக்கு ஃபீட் பண்ணாதீங்க. 3 டேஸ் இல்லை 4 டேஸ்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு வேளை ஃபீட் பண்ண ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபீட் எடுத்துக்கும், சரியாயிடும். அதே மாதிரி ஃபீடிங் வந்து டெய்லி ஒன்ஸ் பண்ணுங்கள், 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். வேஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து வாட்டரோட பிஹெச் வேல்யூ அதிகமாக சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து வீக் டெய்லி ஒன்ஸ் ஃபீட் பண்ணுங்கள், மார்னிங் அல்லது ஈவினிங். உங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, கரெக்டாக ஈவினிங் 5:00 அது மாதிரி ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி அதே டைமுக்கு ஃபீட் பண்ணுங்கள். அதோட க்ரோத் நல்லாயிருக்கும், அது டைமுக்கு கரெக்டாக ஃபீட் எடுத்துக்கும், ஃபீடிங்கில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆஸ்கார் ஃபிஷ் ஃபீடிங்காக நிறைய பேர் வந்து லைஃப் ஃபுட்டுக்காக வந்து கோல்டு ஃபிஷ் லைஃப் ஃபீடிங் பண்ணுறாங்க. கோல்டு ஃபிஷில் வந்து ஆஸ்கார் ஃபிஷ்க்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து கோல்டு ஃபிஷில் கிடையாது, அதனால் வந்து அதை ஃபீட் பண்ணுறது தேவையில்லாத விஷயம். ஸோ கோல்டு ஃபிஷை நம்ம ஃபீட் பண்ணும்போது கோல்டு ஃபிஷில் இருக்க டிசீஸ் வந்து ஆஸ்கார் ஃபிஷ்க்கு வரவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஸ்கார் ஃபிஷ்க்கு எவ்வளோ நியூட்ரிஷன் தேவையோ அது அந்த அளவுக்கு வந்து கோல்டு ஃபிஷில் கிடையாது. அதனால் வந்து கோல்டு ஃபிஷ் தான் வந்து லைஃப் ஃபீட்டுக்கு வந்து ஃபீட் பண்ண அவசியம் இல்லை. ஸ்ட்ரிம்ஸ் அந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஸோ கோல்டு ஃபிஷ் ஃபீட் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிங்க. கரெக்டாக டைமுக்கு நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆஸ்கார் ஃபிஷோட இம்யூனிட்டி லெவல் அதிகமாகும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், டிசீஸ் அதிகம் வராமல் நம்ம அதை பாதுகாக்க முடியும். ஃபீடிங்கை பொறுத்தா அதோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஆஸ்கார் ஃபிஷ் வந்து ரொம்ப வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம அடிக்கடி அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிராவலில் இருக்கிற அந்த வேஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட்டு அல்லது வேஸ்ட்டு எதாக இருந்தாலும் நம்ம சக் பண்ணி அப்பப்போ க்ளீன் பண்ணல அப்படின்னா வந்து வேஸ்ட்டு அதிகமாக வரதுனால வந்து உங்களுக்கு அமோனியா லெவல் அதிகமாகி உங்களுக்கு வந்து பிஹெச் லெவல் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து கிராவலில் இருக்கிற வேஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸு 20-25% வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து வாட்டர் வந்து கண்டிஷனாக இருக்கும் உங்களுக்கு. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டில் நம்ம ஆஸ்கார் ஃபிஷ்க்கு எப்படி க்ரியேட் பண்ணி கொடுக்குறது அப்படின்றது தான். ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம சூஸ் பண்ணது வந்து டேங்க் தான். நம்ம ஆஸ்கார் ஃபிஷ்க்கு மினிமம் ரெக்கார்டு டேங்க் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
150 லிட்டர் டு 200 லிட்டர் இந்த கெப்பாசிட்டியில் டேங்க் தான் நீங்கள் வந்து ஒரு பீஸ் வச்சுருந்தாலும் சரி ரெண்டு பீஸ் வச்சுருந்தாலும் சரி மினிமம் ரிக்யூர்ட் டேங்க் வந்து மினிமம் ஒரு 150 இருக்கிற மாதிரி நீங்கள் டேங்க் ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்ல ஒரு என்விரான்மெண்டல் நம்ம வந்து ஆஸ்கார் பீஸ் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். அப்போ தான் வந்து நல்ல ஐடிங் ஸ்பேஸ். இப்போ ஆஸ்கார் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிங் ஸ்பேஸிங் வந்து ரொம்ப லைக் பண்ணும். நீங்கள் ஒரு 150 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்க் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து 50% ஆஃப் ஏரியா வந்து நீங்கள் ஐடிங் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஹெல்த் வைஸு என்விரான்மெண்டல் வைஸு ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணும். ஸோ டேங்க் சைஸ் வந்து கரெக்டாக பார்த்துங்க, மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 150 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்க் ரெடி பண்ணுங்கள் ஒரு பேருக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் அடிஷ்னலாக எவ்வளோ ஃபிஷ் ஆட் பண்ணாலும் ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து 80 லிட்டரு கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுங்க. அதே மாதிரி வந்து ஒரு 4 ஃபிஷ்ஷுக்கு மேலே நீங்கள் எதுவுமே வந்து டேங்கில் வச்சுக்காதீங்க, ஏன்னா மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து மினிமம் 3-4 ஃபிஷ்ஷு நீங்கள் எவ்வளோ பெரிய டேங்க் வச்சுருந்தாலும் சரி ஆஸ்கார் ஃபிஷ் வந்து 3-4 ஃபிஷ் வைங்க வச்சுங்க, அதுக்கு மேலே வச்சுருங்க. நானே பார்த்தீங்க அப்படின்னா 8 ஃபிஷ் வச்சுருக்கேன், மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது, வீக்லி 2 times அல்லது 1 times நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நானே இப்போ வந்து 4 ஃபிஷ் வந்து தனியாக செப்பரேட் பண்ணி வேறு ஃபிஷ் டேங்கில் வைக்கிறதுக்காண்டி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது சீக்கிரம் மாற்றிடுவேன். ஆஸ்கார் ஃபிஷ் நீங்கள் வாங்கும்போது ஒரே சைஸ் ஃபிஷ்ஷாக வாங்குங்க. இப்போ ரெண்டு பேர் வாங்கினீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரே சைஸில் வாங்குங்க, அதாவது 3 inches வாங்கினீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரே சைஸ், அதாவது 3 inches வாங்குங்க. ஒரு பேர் வந்து 5-6 inches ஒரு பேர் வந்து 3 inches வாங்கினோம் அப்படின்னா பெருசாக இருக்கிற ஃபிஷ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுது, அதே மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால் வந்து எந்த ஃபிஷ் வாங்கினீங்க அப்படின்னாலும் வந்து ஒரே சைஸில் வாங்குங்க. டேங்கில் யூஸ் பண்ணும்போது 3 inches அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 3-4 பீஸஸ் எக்ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணலாம், அதாவது 7 பீஸ், 8 பீஸ் அது மாதிரி கூட நம்ம ஒரு டேங்கில் யூஸ் பண்ணலாம் கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா. சப்போஸ் உங்கள் ஃபிஷ் வந்து 5 inches மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு அடல்ட் ஃபிஷ் ஆகிடும். அடல்ட் ஃபிஷ் ஆயிடுச்சுனாலே நீங்கள் வந்து 3-4 பீஸஸ்க்கு மேலே நீங்கள் வந்து டேங்கில் வச்சுக்காதீங்க. ஆஸ்கார் ஃபிஷ்க்கு டேங்க் மெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் டெரர், ஜாகுவார், ஃபயர் மவுத் சிக்லெட்டு, கான்விக் சிக்லெட்டு, செவரம் இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நீங்கள் டேங்க் மெட்ஸாக யூஸ் பண்ணலாம். பட்டு ஆஸ்காரை பொறுத்தவரைக்கும் அதை வந்து தனியாக இருக்க தான் ரொம்ப லைக் பண்ணும். டேங்க் மெட்ஸோட வந்து நம்ம ஆஸ்கார் வந்து தனியாக வச்சுருந்தால் தான் அதோட ஹெல்த் வைஸாக இருந்தாலும் சரி என்விரான்மெண்ட் வைஸாக இருந்தாலும் சரி ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணும். அது டேங்க் மெட்ஸ் அந்தளவுக்கு லைக் பண்ணாது. பெரிய டேங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டேங்க் மெட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு ப்ராப்ளம் கிடையாது. 3rd point என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டாடு, அதாவது பாட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணுற கிராவல் அண்ட் சாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஸ்கார் பீஸை பொறுத்தவரைக்கும் கிராவல் அண்ட் சாண்ட் ரெண்டுமே சூட்டபுளாக இருக்கும், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பட் சாண்டோட வந்து கிராவல் வந்து பெட்டராக இருக்கும். கிராவலை கம்பேர் பண்ணும்போது சாண்டு கொஞ்சம் க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும். கிராவல் அப்படி கிடையாது. நம்ம ஆஸ்கார் பீஸ் வந்து அதிகம் வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், பெருசு பெருசாக தான் போடும். பட் கிராவல் மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடிக்கடி நம்ம சிப்பான் பேப்போ அல்லது டீப் கிளீனரோ வச்சு நம்ம சக் பண்ணி ஈஸியாக அடிக்கடி க்ளீன் பண்ணிட முடியும். இதே வந்து சாண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சக் பண்ணி எடுக்கும்போது வந்து சாண்டும் வெளியில் வர ஆரம்பிக்கும், அவ்வளோவா நம்ம பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ண முடியாது. இதே வந்து கிராவலில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக சக் பண்ணி அப்பப்போ க்ளீன் பண்ணிட முடியும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் வந்து ஆஸ்கார் ஃபிஷ்க்கு வந்து சாண்டோட வந்து கிராவல் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி வந்து சாண்டில் வந்து வேஸ்ட் அதிகம் போய் கீழே தங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு பிஹெச் வேல்யூ அதிகம் சேஞ்ச் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. கிராவலில் அப்படி கிடையாது, கிராவல் வந்து உங்களுக்கு பிஹெச் வேல்யூ வந்து ஈக்குவலாக வச்சுக்கும். சாண்ட் அப்படி கிடையாது, உங்களுக்கு டஸ்ட்டை வந்து வேலை கீழே வந்து சக் பண்ணி கீழே அந்த சப்ஸ்டா கீழே வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வாட்டர் பிஹெச் வேல்யூ வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சாண்டோட வந்து கிராவல் தான் வந்து ஆஸ்கார் ஃபிஷ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஆஸ்கார் காரில் நம்ம பார்க்க வர 4th முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டிஷன் தான். வாட்டர் எப்படி கண்டிஷனாக வச்சுக்கிறது, அதோட பிஹெச் லெவல், டெம்பரேச்சர்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஸ்கார் ஃபிஷ்ஷை பொறுத்தவரைக்கும் பிஹெச் வேல்யூ வந்து 6-7.5 இருக்கணும், டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு 70-80 அந்த ரேஞ்சில் இருக்கணும், அதாவது 23-28 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அது கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதோட ஐடியல் வேல்யூ அதுதான். ஆஸ்கார் ஃபிஷ்ஷை பொறுத்தவரைக்கும் ஹீட்டர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், ஏன்னா வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஹெல்த் வைஸு டிசீஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஹீட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஹெல்த் வைஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிசீஸ் வராமல் நம்ம அவாய்ட் பண்ண முடியும் நிறைய விஷயங்களில். அதே மாதிரி வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து டேங்கில் வந்து வாட்டர், அதாவது நம்ம இன்லெட் வாட்டர் சம்பளேருந்து மேலே வருது இல்லையா, இன்லெட் வாட்டர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஹீட்டர் வைங்க. அப்போ தான் வந்து வாட்டர் அந்த இடத்துல நம்ம உள்ளும்போது ஹீட்டர் அங்கே இருக்கிறதுனால ஹீட்டர் மிக்ஸ் ஆகி கரெக்டாக வாட்டர் மிக்ஸ் ஆகி எல்லா இடத்துலையும் ஃப்ளோ ஆகும். ஸோ நீங்கள் ஹீட்டர் வைக்கிறாங்க எந்த இடத்துல வாட்டர் வந்து கீழே இன்லெட் ஆகுதோ அந்த இடத்துல ஹீட்டர் வைங்க.
அஸ்கார்பிக்ஸை பொறுத்தவரைக்கும் வாட்ரு நல்லா கிறிஸ்டல் கிளியராக வாட்டராக இருக்கணும், நல்லா சுத்தமாக இருக்கணும், நல்ல ஒரு ஃபில்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கெமிஸ்ட்ரி ஃபில்டர் அந்த மாதிரி வச்சுருந்தாலும் சரி, அல்லது சம் சிஸ்டம் அந்த மாதிரி வச்சுருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஃபில்டர் சிஸ்டம் தேவைப்படும். ஏன்னா வந்து ஆஸ்கர் வந்து ரொம்ப வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும், அடிக்கடி வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவரா இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வாட்டர் சேஞ்சிங், அதாவது 20-25% இந்த மாதிரி வாட்டர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து வாட்டரோட கண்டிஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சம் சிஸ்டம் கரெக்டாக வச்சுருந்தா அப்படின்னா தான் ஆஸ்கார்பிஸை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஹெல்த் வைஸ் சரி, என்விரான்மெண்டல் வைஸும் சரி, வாட்டர் கண்டிஷனும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சம் நல்ல ஒரு ப்ராப்பர் சம் சிஸ்டம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.